வணக்கம். சனி வக்ர பலன்கள். நான் உங்கள் ஷங்கர் நாராயண், லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக. இந்த சனி வக்ர பலன்கள் எவ்வளோ நாள் இருக்கும் இந்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 3rd week 17ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த சனி வந்து வக்ரம் அடையும். கும்பத்தில் தான் இருக்கும். கும்பத்துலேருந்து முன்னாடிலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா மகரம் வந்து தனுஷுக்கு போயிருக்கும், தனுஷில் இருக்கிறப்ப விருச்சிகத்துக்கு போயிருக்கும். இந்த முறை கும்பத்திலே தான் இருக்குது, அங்கேயே அந்த ராசிக்குள்ளேயே வக்ரம் அடைஞ்சு பின்னாடி வரும். நட்சத்திரங்களில் மட்டும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வக்ரம் வந்து அக்டோபர் மாதம் முழுக்க இருக்குது. நவம்பர் 1st weekலே வக்ர நிவர்த்தி, 4ஆம் தேதி உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிடுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அதாவது 4 மாதங்கள் முழுமையாக இருக்குது. ஜூன் மாதத்தில் 17ஆம் தேதியில் அந்த நவம்பர் கிட்டத்தட்ட 4.5 மாதம். ஸோ 4.5 மந்த்ஸ் வந்து இந்த வக்ர காலம். இந்த வக்ர காலத்துடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். உங்கள் பிறவி ஜாதகத்துலேயுமே சனி வக்ரமாக இருக்காது செக் பண்ணி வச்சுங்க. என்ன காரணம்னா, பொதுவாக குஜாதி ஐவர்களில் அதாவது பஞ்சமகா புருஷ யோகம் கொடுக்கக்கூடிய சனி, குரு, செவ்வாய், புதன், சுக்ரன் இந்த ஐவர்களில் சனி வக்ரம் அடையிறது பொதுவாகவே நல்ல விஷயம் கிடையாது. பொதுவாக இன் ஜென்ரல் இதில் வந்து கும்பத்தில் காற்று வீட்டில் வந்து வக்ரம் அடையக்கூடிய ஒரு காலம். இது சிலருக்கு ஃபேவராக இருக்கும், சிலருக்கு ஃபேவராக இருக்காது. பட் பொதுவாக சனி வக்ரம் அடைகிற காலங்கிறது எக்ஸஸ் எனர்ஜி. வக்ரம்னா அது பின்னோக்கி நகருது. வக்ரம் அப்படின்னா வந்து ரெட்ரோ கிரேட். இப்போ ரெட்ரோ மியூசிக்னு கேட்குறோம்ல, ரெட்ரோ பழசு, முன்னாடி உள்ளது, முன்னாடி என்ன நடந்தது, பழசெல்லாம் ரீகலெக்ட் பண்ணுறது, டோட்டலாக ரீகால் பண்ணி பார்க்குறது, அதுதான் அந்த வக்ரம் அப்படிங்கிறது. எல்லாத்தையும் கிளறி பார்க்குறதுன்னு அர்த்தம். ஸோ நிறைய பிளான் பண்ணி இருந்திருக்கும், அது இப்போ நடக்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம தேடுவோம். அதான் சனி வக்ர பலன்கள். இந்த வக்ர பலன் டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்கள் ஹாரோஸ்கோப்பில் சனி எந்த பொசிஷனில் இருக்குது, உங்கள் ராசி மற்றும் உங்கள் லக்னத்துக்கு நல்ல பொசிஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துங்க. டீட்டெயிலான ஹாரோஸ்கோப் வேணும்னு நினைக்கிறவங்க lifehoroscope.in போய் சைட்டில் போய் உங்கள் ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துங்க. விருச்சிக ராசி. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வக்ர சனி எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கும்? விருச்சிகத்துக்கு வந்து சனி 4ஆம் இடத்துல, அர்த்தாஷ்டம சனி, ஏற்கனவே ஏகப்பட்ட இடையூறுகள் பண்ணிகிட்ருக்கு, அங்கே வக்ரம் அடையுது. இந்த வக்ரம் அடையிறதை நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்தாலும் கூட ஓவராலாக பார்க்கும்போது குரு 6ஆவது வீடு. ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக நிறைய பிளானட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். செவ்வாயுடைய நகர்வு மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படியும் அடுத்தடுத்து சனி வக்ர காலத்தில் செவ்வாயுடைய நகர்வு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீச்சம் இருக்கும், அப்புறம் சுக்கரனோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும், திரும்பவும் சிம்மத்துக்கு வந்துடும். இந்த நகர்வெல்லாம் பரவாயில்ல, பட் உங்களுக்கு யோக கிரகமான முக்கியமான பிளான் வந்து குரு, அவர் 6ஆம் இடத்துல. அப்போ சனி வந்து இப்போ வக்ரம் அடையும் போது என்னென்னா சுகக்கேடுகள் கொடுத்தார் இல்லையா, சுகக்கேடுகள்லாம் வந்து உங்கள் உடலில் வந்து நிறைய உபாதைகள் கொடுத்துருந்தார்னா இப்போ வந்து வக்ர காலத்தில் நிவர்த்தியும் கொடுப்பார். இது எப்படின்னா, இப்போ இப்போ திடீர்னு நம்ம கையில் வந்து லேசாக ஒரு சின்ன பிளேடில் கட் ஆகிடுச்சு, இப்போ பிளட் வருது, நம்ம இதுக்கு வந்து யாராவது டிஷன் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் எடுப்போமா? எடுக்க மாட்டோம். உடனே ஒரு ஒரு துணியை வச்சா சுற்றுவோம், ஒரு பேண்டேஜ் போடுவோம், இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த கையை வந்து ஹோல்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த வக்ர காலம். இந்த வக்ர காலம் என்ன பண்ணும், உங்களுக்கு தொல்லையை பண்ணும். அந்த தொல்லையை பண்ணப்பண்ணால் அதுக்கு வந்து நிவர்த்தியை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கான வேகத்தை காட்டுங்க. அப்போ ஏற்கனவே அந்த 4ஆம் இடத்துல உள்ள அர்த்தாஷ்டம சனி வந்து உங்களுடைய சுகங்கள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் நிறைய சங்கடங்கள் அப்படியே இன்டைரக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. வக்ரம் அடையும் போது என்ன அட்வான்டேஜ்னால் வேக வேகமாக அதுக்கு நிவர்த்தியை நீங்கள் தேடி ஓடுவீங்கன்னு அர்த்தம். அப்போ சொல்யூஷனுக்கு வக்ர காலம் பயன்படுது. ஆனால் அது நல்லது செய்கிறது கிடையாது. கெட்டது நடந்திருந்தது, வருத்தத்தை கொடுத்துருந்தது, கொஞ்சம் வலியை கொடுத்துருந்தது, கொஞ்சம் தடங்களை கொடுத்துருந்தது, அதை சரி பண்ணிக்க நான் வேகமாக ஒரு முடிவு எடுக்கிறேன், அதை நோக்கி போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வக்ர காலத்துடைய முதல் பலன். விருச்சிகத்துக்கு நேரடி தொடர்பு, சனியுடைய பார்வை நேராக 10 பதியும். இப்போ வேலையிலலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி டல்லாக போகுது, மாதிரி ரொம்ப வேகமாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு மைண்டு ஹாப்பியாகவே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த வக்ர சனி பார்வை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பை கொடுக்கும். சரி, வேலை கொடுக்குது, வேலையில் மாற்றம் கொடுக்குது. பொருளாதாரம் நிறைவாக இருக்குமான்னு கேட்டால் பொருளாதாரம் அப்படி சொல்ல முடியாது. ஒரு வாய்ப்பு வேணால் அது கொடுக்குமே தவிர அது பொருளாதாரத்தை முழு நிறைவாக கொடுக்காது, ஏன்னா 6ல குரு இருக்கிறதுனால. இப்போ உங்களுக்கு வந்து இது என்ன டைமாக இருக்கும்னா, லைஃப்பை வந்து நீங்கள் வந்து ஒரு கரியரில், இல்லை ஜாபில், உங்கள் ப்ரொஃபஷனில், உங்கள் பிஸ்னஸில் இதை வந்து ஒரு டஃப் சேலஞ்சிங், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைமாக நீங்கள் எடுத்துக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இது ஃபைனான்ஷியலாக அதுக்குறான பேலாம் கிடைக்குமா கிடைக்காதுன்னா கிடைக்கும், கொஞ்சம் லேட்டாக டைம் எடுத்து தான் கிடைக்கும். அதுதான் இப்போ வந்து இந்த சனியுடைய பலனாக இருக்குது. இப்போ விருச்சிகத்துக்கு இந்த வக்ர காலங்கள் கரியரில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மந்தமாக ஸ்லோவாக போயிருந்ததெல்லாம் கொஞ்சம் வேகம் எடுக்கும். பட் ஃபைனான்ஷியலாக அது சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் பின்னாடி தான் பண்ணும், இப்போ பண்ணாது. இது வந்து இது எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 4ல் சனி வக்ரம் வந்து திடீர்னு ஓவர் ஆர்வத்தை கொடுக்கும். நான் வந்து அப்படி பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், இப்படி படிச்சிருவேன்ட்டு திடீர்னு பார்த்தா ஒரு சிலருக்கு வந்து மைண்டையே மாற்றி விட்டுரும். சம்டைம்ஸ் சடனாக நான் வந்து இதை நான் பண்ண மாட்டேன், இதுதான் நான் பிளானில் வச்சுருந்தேன், பட் அந்த பிளானை நான் மாற்றுறேன். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி,
இப்போ நான் பிளான் பிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறேன் அப்படிங்கிற பிளானை வந்து மாற்ற வைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வக்ர காலத்தில் நீங்கள் தன்னிச்சையான முடிவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏற்கனவே நீங்கள் என்ன பிளான் போட்டிங்களோ அதுபடி செயல்படுறதே நல்லது. இந்த வக்ர காலத்தில் சடன் பிளான் சேஞ்ச் பண்ணுறது இஸ் நாட் அட்வைசபிள். இது ஒன்று. இப்போ ஃபேமிலியை பார்த்துக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுடைய பொறுப்புகள்லாம் அதிகமாக இருக்குது, ஏற்கனவே குரு ஆறில் பொருளாதாரம் பத்தலை, கொஞ்சம் கடன் உருவாகுது, தேவைகளை அதிகரிக்குது, ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருக்குது. இந்த வக்ர காலம் ஏதாவது பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களை பம்பரமாக சுத்த வைக்கும். ஸோ வக்ர மனித சனி வந்து காற்று வீட்டில் கும்பத்தில் பம்பரம் போல் உங்களை சுத்த வச்சுட்டே இருக்கும். இப்போ 10 வேலையை வந்து கையில் எடுத்து பார்க்கக்கூடிய தகுதியை வந்து வளர்த்துவிடும். ஒரு மனிதனுக்கு வந்து தன்னுடைய திறமையும் தகுதியும் எப்போ வளரும்னா, சவால்களும் கடுமையான சூழ்நிலைகள் வரும்போது மட்டும்தான் வளரும். இப்போ தினமும் வந்து சூரிய வெளிச்சம் கரெக்டாக இருக்குது, தினமும் சந்திரன் கரெக்டாக வராரு, லைட்டில் ப்ராப்ளம் இல்லை, மழை கரெக்டாக வருஷத்தில் எத்தனை நாள் பெய்யுது, மழையில் பிரச்சனை இல்லை, தண்ணியில் பிரச்சனை இல்லை, காற்று சுத்தமாக இருக்குது, சாப்பாடு கிடச்சிடுது, எல்லா வருமானம் இருக்குன்னா மனிதன் எதை பற்றியும் கவலைப்பட போகிறது இல்லை. சவால்கள் எப்போ வருது, அவனுக்கு வந்து பொருளாதாரம் பத்தலை, அவனோட வாழ்க்கையில் வந்து சில புரிதல் சரியாக இல்லை, உடலில் வந்து சில பிரச்சனைகள் வரும்போது தான் அது சவாலாக இருக்குது. அதுதான் அவன் வந்து தன்னோட திறமையும் தன்னுடைய தேவையும் அதிகரித்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி தான் வாழ்க்கை. அது மாதிரி இப்போ இந்த சனியுடைய வக்ர காலம் விருச்சிகத்தை சேர்ந்த பெண்களுக்கு ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு வந்து பம்பரம் போல் சுத்த வைக்கும்ன்றத கருத்து. சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நோயை நிவர்த்தி பண்ணிக்கலாம், அமைதியாக வாழலாம், அடக்கமாக இருக்கலாம். அப்படிலாம் இருந்தீங்கன்னா ஒரு வரமான வரம் தரும் சனியாக மாறும். இப்போ விருச்சிகத்துக்கு இந்த சனி வக்ர காலம் வரங்களை வாரி தருதோ இல்லையோ, நீங்கள் வந்து குறைகளை பெருசாக அதிகரிக்காமல் உங்களை காப்பாற்றிக்கலாம். அந்தளவுக்கு இதை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டால் போதும். ஏன்னா சப்போர்ட்டிங் பிளானட் குரு வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங். ஸோ இந்த வக்ர சனி சில கிரக நகர்வுகளை பொறுத்து அதோடய பார்வையில் ஓரளவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தோம்னா வாகனங்களை செல்லும் பொழுதும் வீடுகளை மாற்றும் பொழுது வீட்டில் உள்ள ஒர்க் ரெனிவேஷன்லாம் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். இந்த வக்ர சனி விருச்சிகத்துக்கு உங்களுக்கு திடீர் வேலைகளையும் திடீர் ஆதாயங்களையும் கொடுக்கும், திடீர் அலைச்சலையும் கொடுக்கும். பட் ஆனால் பொருளாதார ரீதியான சப்போர்ட்டை கம்மியாக கொடுக்கும். ஸோ இந்த சனியை நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ண கற்றுங்க. வாழ்த்துக்கள். வக்ர சனியை ஓரளவுக்கு இப்போ நீங்கள் ஒரு கிளாரிட்டியோட புரிஞ்சிட்ருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். வக்ரம் அடையும் பொழுது, சனி பொதுவாக வக்ரம் அடையும் போது மற்ற கோள்களுடைய தொடர்பை பேஸ் பண்ணி தான் அது இன்னும் எனான்ஸ் ஆகும். இந்த வக்ர காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் பார்த்தோம். இந்த 4.5 மாதத்தில் குறைஞ்சபட்சம் 3 முறை புதன் சுக்கரன் டிரான்சிட் ஆகிடும், 4 முறை சூரியன் டிரான்சிட் ஆகிடும், குருவும் வந்து வக்ரம் அடையும். அதோட இது வந்து டைப் மாதிரி, சனி பார்வையில் குரு இருக்கும், குருவும் வக்ரம் அடையும். கரெக்டாக நவம்பரில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிற பிறகு தான் ராகுவும் டிரான்சிட் ஆகுது. ஸோ நம்ம எல்லாமே இது ஒரு கணக்காக எடுத்துக்கணும். இது ஒன்று. ஜனனகால ஜாதகமில் சனி எங்கே பொசிஷனாக இருக்குது, வக்ரமாக இருக்கா, என்ன ஸ்டாரில் இருக்குது, என்ன ஹவுஸில் இருக்குது, அது உங்களுக்கு யோகரா பாவரா, தசை நடக்குதா, சனி தசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதான்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். அப்போது உங்களுடைய பேர்த் சார்ட்லேயே இன்னொன்று புரிஞ்சுங்க, உங்கள் பேர்த் சார்ட்லேயே நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம்னா இருக்கலாம், கும்பத்தில் கிரகங்கள் பொருந்திருக்கு, கும்பத்தில் வந்து பிளானட்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்குன்னா அந்த இடத்துல இப்போ சனி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த கோள்கள் மேலே அந்த சனி வந்து பிரயாணிக்கிறதுன்னு அர்த்தம். அதோடய இன்ஃப்ளூன்ஸ் வரும், அந்த இன்ஃப்ளூன்ஸ் தான் உங்களுக்கு பலனாக கொடுக்கும். இந்த கிளாரிட்டியோடு சொல்கிறேன், இந்த அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்களுக்கு தான் புரியும். இப்போது சனியுடைய இந்த வக்ர காலத்தில் சில ராசிகளுக்கு வந்து சாதகமாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன், சில ராசிகளுக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்கும், சில ராசிகளுக்கு அலைச்சல் கொடுக்கும், சில ராசிகளுக்கு மன உளைச்சல் கொடுக்கும், சிலருக்கு ஆரோக்கியத்தில் தொந்தரவு கொடுக்கும், சில பேருக்கு வந்து அமைதியே இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பொதுவாக சனியை ஓவர் கம் பண்ணோன்னா எது வந்து பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் 3 முறை நீங்கள் வந்து ஆலோசனையும் கேட்கலாம், இல்லை 3 முறை நீங்கள் சிந்திக்கலாம், அது செய்யலாமா வேண்டாமா, இல்லை ஒரு நாள் தள்ளி போட்டு யோசிக்கலாம், இன்னொரு நாள் தள்ளி போட்டு யோசிக்கலாம், கடைசியாக முடிவெடுக்கலாம். முடிவெடுக்கிறதுல குழப்பம் இருந்தால் உங்களுடைய வெல்விஷர்ஸை இல்லை உங்களுடைய சீனியர்ஸை எக்ஸ்பர்ட்ஸை சஜஷன் கேட்டு முடிவு எடுக்கலாம். வக்ர காலத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ முதல் விஷயம், சனியை நீ ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான வழி. ரெண்டாவது விஷயம், டெய்லி தியானம் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, இந்த சனியுடைய வக்ரம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். ஏன் நீங்கள் படப்படன் இருக்கீங்க, ஏன் நீங்கள் வேகமாக இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு ஒரு குழப்பம் வருதுன்றத ஒரு புரிதலை கொடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்பில் பிரச்சனை வந்து எந்த பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும், அது அர்த்தம். இது ரெண்டாவது. மூணாவது, குறைஞ்சபட்ச பக்தின்னு சொல்கிறோம். குறைஞ்சபட்ச பக்தினா நமக்கு யார் மேலேயாவது ஒரு நம்பிக்கை வேணும் இல்லை, ஒன்று இயற்கை மேலே நம்பிக்கை வேணும், இல்லை ஏதாவது ஒரு இறைவன் மேலே நம்பிக்கை வேணும், குரு மேலே நம்பிக்கை வேணும், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அப்பா அம்மா மேலேயே நம்பிக்கை வேணும், யார் மேலேயாவது ஒரு நம்பிக்கை வேணும். அப்போ நம்ம வந்து மனிதர்களே வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி அப்படி இல்லையா, சில பேருக்கு செல்ஃப் அவங்க மேலேயே வந்து ஒரு நம்பிக்கை வளரும்.
அவங்க அவங்கள மட்டுமே நம்புவாங்க. அந்த நம்பிக்கை முழுமையாக இருந்ததுன்னா இந்த வக்ர காலத்தை நீங்கள் கடந்து வர முடியும். ஸோ இந்த பயிற்சிகளை பண்ணுங்கள், வக்ர காலத்தை வரமாக மாற்றிக்கங்க. என்னுடைய வாழ்த்துக்கள்.